రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుగ్మవ్యామోహరస్తరితరాణి త్రిణాయమేన అస్మద్గురోర్భగవతో సుదేక సింధోః రామానుజస్య చరణం శరణం ప్రపద్యే. మాతాపితా యువదయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతే రఘులాభిరామం శ్రీమత్తరంగ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నాం. భూతం సరస్య మగదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులసేకర యోగి వాగాన్ భక్తాంగ్రిరేణు పరకాళయతీంద్రమిషన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమాన్ వేంకటనాథార్య కవితార్క్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యఖిల శక్తిధరస్వదాంనాం అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం అయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమన్నూతనంగనాదితిరాడబ్ధాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతనలక్ష్మణారితిరాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్రకటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం. నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మే హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ వాగీష బ్రహ్మతంత్ర స్వంత్ర పరకాల మహాదేశికాయ నమః. నీలాతుంగస్తనగిరితటీ శబ్దముద్భూత్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశతశిరసిద్ధమద్య పయంతీ స్వోచిష్టాయాం సృజనగలితం యాబలాత్ ఘృత్యభుంక్తే గోనాథస్యై నమయేదమిదం భూయే వాస్తు భూయహం. అన్నవయర్ పురువై ఆండాళ్ళరంగర్క్ పన్నితిరుప్పావై పల్పదియుం ఇన్నిసయాల్ పాడి కొడుతాల్ నర్పామాలై பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த திருப்பாவை உபன்யாசத்தில் இன்னைக்கு 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு சொல்லக்கூடிய பாசுரம். பகவானுடைய 5 அவதாரங்களில் 5 நிலைகள் பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய 5 நிலைகளில் எம்பெருமானுடைய அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான பாசுரம். பல சாஸ்திரார்த்தங்கள் இதில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பெரியவாள் ரொம்பனா வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த பாசுரத்துக்கு. போன பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்துன்னு சொன்னா, மாதம் மும்மாறி பெய்து அப்படின்னு வேறம் போதும் அந்தனர் கோர் மழை அப்படின்னு மாதம் மும்மாறி பெய்யறத பற்றி ஒரு செல்வமாக, மழை பெய்யறதுன்றது ஒரு ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் எப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பாசுரத்தில் பாகவதோத்தமாவில் கண்டால் சர்வ தேவதைகளும் அவர்களிடத்திலே அவர்கள் இடற கட்டளைக்கு ஏற்றாப்போலே காரியங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே இந்த பாசுரத்தில் பர்ஜன்ய தேவதையை பார்த்து மழை எப்படி பொழிய வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறா. இப்படித்தான் பொழியணும் அப்படின்னு ஒரு நியமனம் பர்ஜன்ய தேவதைக்கு நாச்சியார் இந்த பாசுரத்தினால் விதிக்கிறா போல அமைஞ்சிருக்கு. கோபஸ்திரிகள் மழைக்கு காரணமான பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு இப்படித்தான் பொழிய வேண்டும் அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறாளாம். தேவதைகள்லாம் வந்து கைகட்டி நின்று கோபஸ்திரிகள் ஆக்ஞாபிக்கிறத கேட்கின்ற ஒரு உயர்ந்த நிலையானது இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு.
பரம பாகவதாளுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்படும்னு பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. பல வியாக்கியானங்களில் இந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் மாங்கல்ய ஸ்தவ ஸ்லோகத்தையும் எடுத்திருக்கா. திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரயா யத்கீர்த்தனாத் சஹ அத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிஹின்னு ஒரு ஸ்லோகம், மாங்கல்ய ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். தைத்திய குணம் அப்படின்னு சொன்னால் அஜ்ஞானம்னு அர்த்தம். ஆகாரத்தினாலே நம்மிடத்தில் ஒரு தைத்திய குணம் விஜிரும்பித்து இருக்குது. விஜிரும்பித்து இருக்குன்னா நம்மளிடத்துல தைத்திய குணம் தான், அந்த அஜ்ஞானம்ன்ற குணம் தான் நம்மளிடத்துல. நம்முடைய மனுஷியாக்காரமாக இருக்க அப்படின்னால மனுஷனுக்கே இருக்கக்கூடிய சங்கோச்ச விகாச குணங்களை கொண்டு அந்த தைத்திய குணம் நன்றாகவே தெரிகிறது. பகவானுடைய சரணாரவிந்தத்தை பற்றி கொண்டால் இந்த தைத்திய குணமானது ஓடிடும் அப்படின்றது இந்த ஸ்லோகங்கள்லேருந்து தெரிகிறது. பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை பற்றி கொண்ட பாகவதாளர் பார்த்தால் ஆசுர பிரகிருதிகள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் திரவந்தி தைத்தியாகான்னு சொன்னான். சரி, திரவந்தி தைத்தியாக மட்டும் இல்லை, பிரணமந்தி தேவதாக. இந்த பாசுரத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் ஒரு சாமியம் சொல்லணுமோ இல்லையோ? எதுக்காக இந்த ஸ்லோகத்தை திருஷ்டாந்தமாக எடுத்தார்கள் பெரியவர்கள் அப்படின்னால், நல்ல பாகவதரை பார்த்தால் பிரணமந்தி தேவதாக, தேவதைகள்லாம் வணங்கி நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லா தேவதைகளும் என்ன ஓணும் என்ன ஓணுன்னு கேட்பாளாம் ஒவ்வொரு தேவதைகளும் வந்து. அந்த அளவுக்கு பாகவதாளுக்கு சர்வரும் ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான நிலை பாகவதர்கள் அடைகிறார்கள்னு இந்த பாசுரத்தினால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியனுக்கு அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கான். சூரியன்றவன் தேவதை, நம்மளை காட்டிலும் சக்தி அவனுக்கு இருக்குது. சூர்யா சந்திரமசௌ விதிருதௌ திஷ்டதஹான்னு வேதவாக்கியமும் சொல்கிறது. அப்போது நம்மளை காட்டிலும் அவனுக்கு சக்தி ஜாஸ்தி தான். அவனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். நம்மளை அனுகிரகிக்கக்கூடிய ஒரு சக்தியானது சூரியனுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னால், சாக்ஷாத் பெருமாளிடத்திலேருந்து கிடைக்கிறது. பகவான் எம்பெருமான் அவனுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு பலனை கொடுக்குறான். ஏதோ நம்ம பண்ணுற யாக யஜ்ஞங்கள்னால மாத்திரம் சூரியன் திருப்தி அடைகிறது இல்லை. சூரியனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவானும் திருப்தி அடையிறான் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வேணும். சரீரவாச்சக சப்தாக சரீரி பரியந்தம் கச்சதி அப்படின்னு ஸ்ரீபாஷத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சித்தாந்தம் இருக்குது. சுவாமி தேசிகனும் இதை எடுக்கிறார். பிரதான பிரதிதந்திரமாக சரீர சரீரி பாவ சித்தாந்தத்தை எடுக்கிறார். ஐரதாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவகசி தத்துவமசி ஸ்வேதகேதோஹோ இது முதலான வாக்கியங்கள்னால, உபனிஷத் வாக்கியங்கள்னால நாமெல்லாம் இந்த பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மக ஜெகத்து, அதனாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சேத்தனா சேத்தனாத்மக ஜெகத்தாக இருக்கக்கூடிய பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம்னு சொல்லிட்டார் ஸ்ரீபாஷத்தில் சொல்லும் பொழுது. ஜென்மாத்தியஸ்ய எதகான்ற சூத்திரத்துக்கு கீழே வரும்பொழுது பிரம்மாதி ஸ்தம்ப பரி அஸ்ய ஜெகதஹா பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்த க்ஷேத்ரஜ்ஞஸ்ய மிஸ்ரஸ்ய ஜெகதஹான்னு சொல்கிறார். அப்போது பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து புல்லு பரியந்தம் எல்லாமே ஜெகத்துன்னு தெரிகிறது. அப்போது எல்லாருக்கும் நாமெல்லாம் இது எல்லாம் ஜெகதெல்லாம் அவனுக்கு சரீரம், பெருமாள் சரீரி அப்படின்ற இந்த ஞானம் வேணும். நாம் யஜ்ஞ பாகத்தில் யஜ்ஞத்தில் கொடுக்கக்கூடிய ஆவிர்பாகத்தை சூரியன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னா அது சாமானிய ஞானம். சூரியனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பெருமாளும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நினச்சாதான் அது விசேஷ ஞானம். ஏன்னா அஸ்ருத வேதாந்திகளுக்கும் ஸ்ருத வேதாந்திகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாமானிய சாஸ்திரங்கள் வாஸ்தவானால் இந்த விஷயங்கள் தெரியாமல் அப்படி சொல்லலாம். ஆனால் வேதாந்த சாஸ்திரம் நன்றாக தெரிஞ்சவாளுக்கு, அதுவும் சாஸ்திர திருஷ்டியாக உபதேசோ சாஸ்திர திருஷ்டியாத்து உபதேசோ வாமதேவவத்து அப்படின்ற சூத்திரத்துக்கு அர்த்தங்கள்லாம் தெரிந்தால் கண்டிப்பாக சூரியனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பகவானும் இதனால் திருப்தி அடைகிறான் அப்படின்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு ஞானம் வேணும். அப்போ தான் அந்த யாகமும் பூர்ணமான ஒரு பலனை பெறுது.
இப்போ சுவாமி தேசிகன் சிம்மஸ்தானத்தில் சாதிக்கிறார் இல்லையா, ஒரு ராஜகுமாரன் அவனுக்கு சேவகம் வந்து சேவகன் வந்து உபச்சாரம் பண்ணுறான், ராஜகுமாரன் மேலே பன்னீர் தெளிக்கிறான், சந்தனத்தை எடுத்து அவன் வஸ்திரத்து மேலே பூசுகிறான், ராஜகுமாரன் தனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அங்கி, அதுக்கு மேலே ஒரு அங்கி, அதுக்கு மேலே பீதாம்பரம், அதுக்கு மேலே முத்தால இழைக்கப்பட்ட ஒரு அங்கி இப்படி போட்டுருக்கான். சேவகன் அந்த முத்தாலான அங்கி மேலே சந்தனத்தை தெளிக்கிறான், பன்னீர் தெளிக்கிறான், சந்தனமோ பன்னீரோ பட்டதுனால அந்த முத்தால பண்ணப்பட்ட அங்கியோ இல்லை பட்டு பீதாம்பரமோ அதுக்குள்ளே போட்டுருக்க ஏதோ ஒரு இன்னர் கிளாத்தோ ஏதோ ஒரு அங்கியோ அதுவாக சந்தோஷப்பட போகிறது அப்படி இல்லை இல்லையா. சாட்சாத் ராஜகுமாரன் தான் சந்தோஷப்பட போகிறான், அதனால் ஆத்மா சந்தோஷப்பட போகிறான் இல்லையா. அது மாதிரி சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய என்னதான் ஹவிர்பாகத்தை யாகத்தில் சூரியனுக்கு கொடுத்தாலும் சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஹவி எம்பெருமான் சந்தோஷப்படுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஓணும். அது மாதிரி பகவானுக்கு அங்கிகளாகவும் அங்கங்களாகவும் இருக்கக்கூடிய சூர்யாதி தேவதைகள் எல்லாம் பகவானுடைய திருப்திக்காகவே அமைந்திருக்கின்றன. நாம் தேவதைகளுக்கு யஜ்ஞாதிகள் மூலமாக ஆராதனை பண்ணால் அதனால் சந்துஷ்டம் அடைகிறது. அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையா. சீபாஷத்தில் பல இடங்களில் இந்த அந்தர்யாமி ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கா, அதுவும் பலாதிகரணத்தில் பலமத உபபத்தேகின்ற சூத்திரத்தினால ரொம்ப நல்லா சொல்கிறான் இந்த விஷயத்தை பாஷ்யக்காரர், ரொம்ப நல்லா சாதிச்சு கொடுக்குறாரு நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்றா போல. அப்படி இந்த பாசுரத்தில் சாட்சாத் அந்தர்யாமி ஸ்வரூபத்தை பற்றி இந்த பாசுரமானது ரொம்ப அழகாக விளக்கிறது. அதனால தான் பெரியவாள் வியாக்கியானத்தில் முதல்ல எடுக்கும்பொழுதே பிரணமந்தி தேவதாக அப்படின்னு எடுத்துட்டான், தேவதைகளும் வந்து வணங்குகிறார்கள் அப்படின்னு. அப்போது இந்த பெருமை எப்படி சேரும் அப்படின்னா, பரம பாகவத பக்தாளுக்கு தான், பகவத் பக்தாளான பாகவதாளுக்கு தான் சேருமே தவிர மற்றவாளுக்கு எப்பொழுதுமே சேராது. ஒருத்தர் ஒரு பெரியவர் கேட்டார் ஒரு சந்தேகம் ஒரு காலக்ஷேப கோஷ்டியில், இந்த லோகத்தில் இப்போல்லாம் ராட்சஸர்கள் யாருமே தென்படுறதே இல்லையே, ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது, நஷ்யந்தி ரக்ஷாம்சின்னு இருக்குது இல்லையா, ராட்சஸர்கள் இருக்குமிடம் தெரியாமல் ஓடி விடுவார்கள்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த காலத்தில் பிரத்யட்சமாகவே ராட்சஸர்கள் இருந்தா அதனால் அவள் பயந்து ஓடினான். இப்போ ஒருத்தர் கேட்குறார், இப்போ தான் ராட்சஸர்கள் யாரும் தென்படுறதே இல்லையே இல்லையா, நம்ம தெருவில் போகும்போது ராட்சசன் ஒருத்தன் வந்தான், அது ஒருக்கானே ராட்சசன் பாரு அப்படின்னா நம்ம பார்க்குறோம் இல்லையே. ராட்சஸர்களை புராணத்தில் பார்க்குறோம், இதிகாசங்களில் பார்க்குறோம், நேராக பார்க்குறது இல்லையே அப்படின்னா, அதுக்கு பதில் பவிஷ்யத் புராணத்தில் சொல்கிறா, அந்த காலத்தில் ராட்சசன் இவன் மனுஷன் இவன் அப்படின்னு வெளியில் நன்றாக பிரித்து பார்க்குறபடி இருந்தான், இவன் மனுஷன் இவன் ராட்சசன்னு சொல்லிட்டு. இப்போ தான் மனுஷ ரூபத்திலேயே ராட்சசன் இருக்கானே இல்லையா, ராட்சசனுக்குன்னு ஒரு தனி ரூபம் கிடையாது, எவன் மனுஷன் இருக்கானோ அந்த மனுஷ ரூபத்திலேயே ராட்சசன்னு ஒருத்தர் இருக்கான், அதனால் அவன் தனியாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. ராட்சசர்கள்னு இருந்தால் தானே ராட்சசத்துவம்னு இருக்க ஒரு தர்மத்தை வச்சுருக்கு வேலை இருப்பா, இப்போ தான் கண்டே பிடிக்க முடியலையே, எவன் மனுஷன் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனுஷத்துவமோ ராட்சசனுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சசத்துவம்னு பிரித்து பார்க்க முடியல, எல்லாமே மனுஷத்துவத்துக்குள்ளே அடங்கி போயிருக்கு. நியாயசாஸ்திரத்தில் அழகாக ஒன்று சொல்லுவாள், கடத்தில் கடத்துவமும் இருக்குது திரவியத்துவமும் இருக்குதுன்னு சொல்லுவாள் இல்லையா, இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. கடம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தன்மை ஒன்று இருக்குது, கடத்துவம்ன்ற தன்மை இருக்குது இல்லையா, அதே மாதிரி திரவியத்துவம்ன்ற ஒரு தன்மையும் இருக்குது. அந்த மாதிரி மனுஷனுக்கே இப்போது இந்த காலகட்டத்தில் மனுஷத்துவமும் இருக்குது ராட்சசத்துவமும் இருக்குதுன்னு சொல்கிறார் பெரியவாள்லாம், ஏன்னா அவன் எப்பப்போ எப்படி நடந்துக்கிறான்னே தெரியவே இல்லை. திரவியத்துவ திருஷ்டியாக பார்த்தா திரவியமாக தெரியறது கடம், கடத்துவத்தோடு பார்த்தால் கடம் கடத்துவ விசிஷ்டவான் கடகான் தெரியுது. அது மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி தான் இருக்கிறபடினால இப்போ இவா யார் அவ யாருன்னு பிரித்து பார்க்க முடியல, எல்லாரும் ஒன்று தான் சொல்கிறான். அதனால் நஷ்யந்தி ரக்ஷாம்சின்றது இந்த காலத்தை கூட செல்லுபடி ஆகும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறான். பெருமாள் இப்படிப்பட்ட ஆசுரி பிரகிருதிகள்லாம் சம்ஹாரம் பண்ணுறதுக்காகத்தான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சாதித்தார் இல்லையா. இங்கே அழகாக ஒரு விசாரம் இருக்குது, இங்கே ஒரு சக்காரம் போட்டிருக்கான் பகவான். சுவாமி தேசிகன் சக்கார சமர்த்தனம்னே ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் இல்லையா. இங்கே ஒரு சாவே வேண்டியது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார், இது சாவே வாணாமே விநாசாய துஷ்கிருத்தம், இது சந்த சோற்றம் சரி அது ஓகே, எப்படி தேவையா இது,
இதுக்கே போய் ஒன்று பண்ணுமா, இந்த சாக்கு அப்படியே ஒரு பெரிய கிரந்தம் பண்ணணுமா அப்படின்னால் சந்தோஷம் நிரப்புறத்துக்கு சில சமயத்தில் உதவும், சில சமயத்தில் விசேஷமான ஒரு அர்த்தமும் கொடுக்கும் இல்லையா. உதாரணமாக இங்கே பெரியவாள் ஒரு விஷயம் சொல்கிறா, மகாகவி காளிதாசன் நமக்கெல்லாம் தெரியும், அவன் காட்டு வழியே போயின்ட்டுருக்கானான். நடுவு காட்டில் பிரம்மாண்டமான ஒரு வியாசரோட விக்கிரகம் ஒன்று இருக்குது. அதை பார்த்தா அது மாத்திரம் இல்லை, அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு உதரத்தோட ஒரு தொப்பையோடு கூடிய அந்த விக்கிரகம் இருக்குது. அந்த தொப்பையில் இவன் விளையாடுறான், அந்த தொப்பையை பார்க்குறான், அவனை சிரிப்பு வருது, வியாசரை பரிகாசம் பண்ணுறான். இனி இவர் என்ன பெரிய கவியான்னு கேட்குறான். இவர் ஒரு சக்கார பிரியர் தானே, இவருக்கு சக்காரம் போடாமல் ஒரு ஸ்லோகம் கூட எழுத தெரியாதே, சக்கா ஸ்லோகத்தினால ஒரு சா அப்படின்ற ஒரு எழுத்து போடாமல் இவருக்கு ஒரு ஸ்லோகம் கூட எழுத தெரியாது. ஏன்னா அவன் அவன் ஒரு ஸ்லோகத்தை உதாரணமாக எடுத்து சொல்கிறான் போல் இருக்கு, பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சானே இவர் சா போட்டே தானே எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி இவர் சக்காரப்பிரியர்னு சொல்லி வியாசரை அவன் பரிகாசம் பண்ணுறதா சொல்கிறான். இப்போ அவன் மகாகவியானபடியினால வியாசரையே பரிகாசம் பண்ணுறான் இல்லையா. உடனே ஒரு அந்த பொம்மையிலேருந்து ஒரு விக்கிரகத்துலேருந்து ஒரு துவனி வருது, அந்த துவனி சொல்கிறது, ஏ காளிதாசா என்னையா நீ பரிகாசம் பண்ணுற, சக்காரம் இல்லாமல் நீ ஒரு ஸ்லோகம் பண்ண பார்க்கலாம், தாராளமாக பண்ணுவேன், எனக்கு சக்காரம் இல்லாமல் நல்லா பண்ண தெரியும், சரி பண்ண பார்க்கலாம், ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சதை சொல்லக்கூடாது, புதுசாக நீ பண்ணணும்னு சொல்கிறார் வியாசர். சரி அந்த சத்தம் கேட்குறது, சரியா புதுசாகவே சொல்கிறேன் அப்படின்றார். அதுக்கு வியாசர் சொல்கிறார், நான் சொல்கிறா போல ஸ்லோகம் சொல்லுவேன், திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவர்கள் எப்படியெல்லாம் உறவு முறை ஆவார்கள் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாராம். திரௌபதிக்கு பஞ்ச பாண்டவர்கள் எப்படி உறவு முறை அண்ணா, அதுக்கு காளிதாசன் சொல்கிறான், திரௌபத்தியா பாண்டுத்தனையாக பதிதேவர பாவுக்காக ந தேவரோ தர்மராஜா சகதேவோ ந பாவுக்கா அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம், காவியம் காவியத்தில் ரொம்ப ரசித்து சொல்லுவான் இந்த ஸ்லோகத்தை. அப்பேற்பட்ட ஒரு அழகான ஸ்லோகம் அது. உடனே சொன்னவுடனே அந்த விக்கிரகம் மாயமாக போயிடுத்தான். உடனே வியாசர் பிரத்யட்சமாக கேட்குறார், காளிதாசனை கட்டி அணைச்சிண்டு அவர்கிட்ட சொல்கிறார், காளிதாசா என்னை காட்டிலும் பிரமாதமான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன், நானும் பாரதம் சொன்னேன், விநாயகப் பெருமாள் உட்காந்து எழுதினார், அவர் எவ்வளோ வேகமாக எழுதினாரோ அவ்வளோ வேகமாக நானும் சொன்னேன், நான் எவ்வளோ வேகமாக சொன்னேனோ அவ்வளோ வேகமாக அவரும் எழுதினார், ஒரு ஸ்லோகம் கூட இப்படி அமையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன்னு காளிதாசனை கொண்டாடினாராம் வியாசர். காளிதாசன் சக்காரம் இல்லாமல் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கான், அந்த ஸ்லோகத்துக்கு அழகான அர்த்தம் பாருங்கோ, திரௌபதியா பாண்டுத்தனையாக, திரௌபதிக்கு பாண்டுவினுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சமயத்தில் கணவன்மாரெல்லாம் கணவன்களை அதாவது புருஷர்களாக ஆறார்கள், ஒரு சமயம் அவளே பார்த்தா சின்ன மைத்துனர் ஆகிறார்கள், ஒரு சமயம் அவளே பெரிய மைத்துனராக கூட ஆகிறார்கள். ஆனால் எப்போவுமே எந்த காலத்துலேயுமே திரௌபதியா பாண்டு தனியாக பதி தேவர பாவுக்காக, பாண்டு தனியாக பாண்டு குழந்தைகள் பதி கணவர்களாக இருக்கார்கள், தேவராக சின்ன மத்தினர்களாக இருக்கார்கள், அல்லது பாவுக்காக பெரிய மச்சினர்களாக இருக்கார்கள், இப்படியெல்லாம் இருக்கார்கள். ஆனால் எப்போவும் எந்த காலத்துலேயும் ந தேவரோ தர்மராஜா, சின்ன மச்சினராக தர்மபுத்திரர் ஆகவே மாட்டார் இல்லையா. வாஸ்தவம் தானே, தர்மபுத்திரர் பெரிய பையன், அவர் எப்படி சின்ன பையனாக ஆக முடியும், கடைசி மச்சினராக அவர் எப்படி ஆக முடியும், ந தேவரோ தர்மராஜா சகதேவோ ந பாவுக்கா, பெரிய மைத் அதுபோல் பெரிய மைத்துனராக சகதேவன் ஆகவே முடியாது. அதனால் சக்காரம் போட்டு ஸ்லோகம் சொல்லலாம், ஆனால் இந்த காளிதாசன் ஸ்லோகத்தை காட்டிலும் பகவான் சாதித்த ஒரு விஷயம் அழகான விஷயம் இல்லையா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்சு துஷ்கிருத்தாம், அங்கே ஏன் சக்காரம்னு போட்டார்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இவருக்கு பகவானுடைய அவதாரத்துக்கு விநாசம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா இவன் பத்தினிக்கே விநாசம் தெரியாது, அப்பேற்பட்ட பத்தினியோடு கூட இருக்கிறவன் இவன் விநாசத்துக்கோசரம் மட்டுமே அவதரிப்பான் இல்லையா. இவன் அவன் அவன் கருணாமூர்த்தினா இவன் கருணாவான் இவன் இல்லையா, அவரை நித்தியம் அஜ்ஞாத நிஷ்கிரியாம், அவளுக்கு வந்து அந்த அஜ்ஞாத் அந்த கண்டிக்கிறது அப்படின்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது, நிகிரகமே தெரியாது, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொல்கிறான் இல்லையா, அந்த நிகிரகம்ன்றதே அவளுக்கு தெரியவே தெரியாது, அவளுக்கே தெரியாதப்போ இவர் மட்டும் அதுக்கோசரமே அவதாரம் பண்ணுவார். அதனால் விநாசாயச்ச துஷ்கிருத்தம், இப்போ சாது சம்ரக்ஷணம் தான் ரொம்ப முக்கியம், பெருமாளுடைய அவதாரத்தில் சாது சம்ரக்ஷணம் தான் ரொம்ப முக்கியமாக தவிர கண்டிப்பாக துஷ்டர்களுடைய நாசம் முக்கியம் இல்லை.
ஆனாலும் பகவத் பாகவதர்களை காப்பாற்றுறதுக்கு, பாகவதர்களை காப்பாற்றுறதுக்காக விநாசாயச்ச துஷ்கிருத்தம், துஷ்கிருத்தர்களுடைய நாசமும் ஏற்பட்டு போயிடுறது இல்லையா. நெல் செய்ய புல் தேயுமா போலேன்னு ஆச்சாரியாலாம் ஒரு வாக்கியம் எடுக்கிறா. இப்போது நெல் பயிரிட்டால் தானாக புல் அழிய போகிறது, அதனால் சாது சம்ரக்ஷணம் பண்ணணும்னா துஷ்கிருத விநாசம் தானாக நடக்கும் இல்லையா. அப்போது சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்கிருத்தர்களையும் விநாசம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல ஒரு சக்காரம் போட்டதா பெரியவாள் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதனால தான் நஷ்யந்தி ரக்ஷாம்சி அப்படின்னு சொன்னான். பொதுவாக நமக்கு விரோதிகள் அப்படின்னு பார்த்தால் வெளியில் யாருமே இல்லை, நமக்கு நாமளே தான் விரோதிகள் இல்லையா. இந்திரியங்கள் தான் விரோதிகள். அதனால தான் சத்ருக்னஹான்னு படான். சத்ருக்னஹான் சத்ருவும் கிரந்தீதி சத்ருக்னஹா. சத்ரு எங்கன்னா வெளியில் இருக்கிற சத்ருவும் அவன் வந்து இது பண்ண மாதிரி தெரியவே இல்லை. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் சத்ருக்னனுக்கு அதிகமாக பங்கு இருக்கா மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அதிகமாக வால்மீகி ஏதோ ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறார், கம்பன் ஏதோ ஒரு பாட்டு சொல்கிறான். பெரியவாள் யாரும் சத்ருக்னனை பற்றி அதிகமாக சொல்லலை. சத்ருக்னன் விஷயம் மூலமாக தெரிஞ்சுட்டேன்னு ஒரு ரெண்டு இடத்துல லக்ஷ்மணர் சொல்கிறார் இல்லையா. அதனால் கச்சதா மாதுல குலம் பரதேன சதா அனகஹான்னு சொல்லியா இல்லையா, ததா அனகஹான்னு தான் சொல்லியிருக்கா. அப்போது சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா, சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹான்னு சொல்லும்பொழுது நித்திய சத்ருக்னன் அவன் இந்திரியங்களை வென்றவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்திரியங்கள் தான் நமக்கு விரோதிகள் அப்படின்னு தெரியுது. உபனிஷத்தே சொல்கிறது, ஆத்மானம் ரத்தினம் வித்தி சரீரம் ரத்தமேவத்து புத்தின்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியா இந்திரியாணி அநாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சராத் அப்படின்னு நமக்கு இந்திரியங்கள் தான் விரோதிகள் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்திரிய நிகிரகம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுவும் ராமாயணத்தில் பார்த்தால் லக்ஷ்மணன் போல் இந்திரிய நிகிரகத்தோடு இருந்ததா மாதிரி தெரியவே இல்லை. நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே தொப்பி ஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஸ்லோகம்லாம் எப்படி கிடைக்கும், நான் வந்து நித்தியம் பாத சேவனம் பண்ணிட்டு இருந்தபடினால், பாத சேவனம் இல்லை பாத அபிவந்தனம் பண்ணபடினால எனக்கு நூபுரேத்து அபிஜானாமி நூபுரத்தன் என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் எப்படி ஒரு இந்திரியங்களை ஒரு இந்திரிய நிகிரகத்தோடு இருந்திருப்பார் இல்லையா. இந்திரியங்களை அடக்கி ஆண்டுட்டாலே நமக்கு பல கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும்ன்றது பெரியவாள் ரொம்ப அழகாக சொல்கிறார். பகவத் அனுகிரகம் இருந்தால் தான் இந்திரிய நிகிரகங்களை சித்திக்கும். நாம் நம்ம கர்மானுஷ்டானங்களை ஒழுங்காக வச்சுட்டு இருந்தால் தான் இல்லையா, சந்தியாதி கர்மாக்களை நித்தியபடி நித்தியானுஷ்டான கர்மாக்களோ முக்கியமாக ஒன்று, நித்தியானுஷ்டான கர்மாக்களோடு மட்டும் இல்லாமல் இந்த தியானம் தபஸ்லாம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம மேடை போட்டு யோகா சென்டர் யோகாலாம் அந்த காலத்திலலாம் என்ன வச்சுட்டா, அவள் அஷ்டாங்க யோக சம்சித்தாலாம் இருந்தாலே இல்லையா. அப்போது நித்தியம் தியானம் தபஸ்லாம் ரொம்பவே முக்கியம் இல்லையா. அந்த அளவுக்கு பகவதோ பலேனா பகவதோ வீரியேன அப்படின்லாம் சொல்லிட்டு நாம் வந்து பகவத் பலத்தினாலையும் பகவத் வீரியத்தினாலையும் நாம் நம்முடைய இந்திரிய நிகிரகங்களை பண்ணால் நமக்கு எல்லாமே ரொம்ப நன்னாவே கிடைக்கும். நம்ம நல்ல எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு நன்னாவே கிடைக்கும்ன்றது பெரியவாள் விஷயங்கள்லேன்னு தெரிகிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய நாம சங்கீர்த்தனங்களை பண்ணணும். அதனால தான் நாச்சியாரும் நாம சங்கீர்த்தனத்தை நிறைய பண்ணுறா. பெருமாள் ஆழ்வார் சாதிக்கிறா போல அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படின்னு சாதிக்கிறா போல நாமும் பெருமாளிடத்திலேயே ஒரு ஒரு உயர்ந்ததான நாம சங்கீர்த்தனங்களை பண்ணிட்டு பெருமாளிடத்தில் உயர்ந்ததான ஒரு பக்தியோடு இருந்தால் நமக்கு லோகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லா தேவதைகளும் நம்மளை வந்து வணங்கி நிற்பார்கள் அப்படின்றது ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்தினால் சொல்லப்படுற ஒரு விஷயம். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு ஒரு அழகான பாசுரம் இல்லையா. அப்படி பெருமாள் பக்தாள் இருந்தால் மற்றவ யாருமே நம்ம இடத்துல கிட்ட வரமாட்டான். அந்த அளவுக்கு யவன சங்கீர்த்தனம் பண்ணால் நமக்கு துக்கங்கள்லாம் நீங்கி உயர்ந்த கதி நமக்கு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை நாம் பிரதி தினம் தியானம் பண்ணிட்டுருந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கணும். அதுவும் சந்தியாவந்தன ஸ்லோகங்கள்லாம் அந்த தியான ஸ்லோகங்கள்லாம் பண்ணணும். நிறைய பேர் அந்த தியான ஸ்லோகங்களை சொல்லாமல் விடுறவா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சந்தியாவந்தன தியான ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொன்னாலே அந்த ஸ்லோகங்களுக்கு இருக்க வீரியங்களே தனியான. அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரியகோடி சமப்பிரபம் பிரம்மாதி சேவிய பாதாப்ஜம் நவமி பிரம்ம ரமாசகம் அப்படின்னு அந்த
சூரியனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சூரியநாராயணனாக இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லையா, எம்பெருமானுடைய அனுகிரகம் சூரியனுக்கு இருக்குது. அந்த சூரியனுடைய அனுகிரகத்தினால பர்ஜன்யம் வருஷிக்கும். சூரியனே வந்து நம் காரியத்தை பண்ணும்பொழுது அந்த பர்ஜன்ய தேவதை வரமாட்டானா? ஆகையினால சூரியனை எப்படி பர்ஜன்ய தேவதையை வர வைக்கணுன்றதுக்காக இந்த பாசுரத்தை அநாச்சியார் ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறான் இல்லையா. அப்படி கோபஸ்திரிகள் பர்ஜன்ய தேவதையை வந்து கைகட்டி கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும்னு கோபஸ்திரிகள்கிட்ட கேட்குறாளாம். இப்போ பர்ஜன்ய தேவதை மட்டும் இல்லை, எல்லா தேவதைகளும் வருவார்கள் அப்படின்ற போலியே அழகான ஒரு வியாக்கியானத்தை பெரியவாள் இங்கே பண்ணுறான் இல்லையா. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷிய பாசஹஸ்தம் வததி யமகில தஸ்ய கர்ணமூலே பரிகரம் அனுசூதன பிரபன்னான் பிரபுரகன் அந்யன்றுனாம் ந வைஷ்ணவானாம். யமன் அழகாக சொல்கிறானா, கிங்கராளை கூட்டு மறுசூதன பிரபன்னால விட்டுடு மற்றவாளை போய் அழிச்சுட்டு வா அப்படின்னு. அதுவும் காதில் சொல்கிறானா, ஏன் காதில் சொல்கிறான்னா இதை மற்றவாள் கேட்டால் எல்லாரும் போய் மறுசூதன பிரபன்னால ஆகிட்டான்னு வச்சுக்கோ, யமனுக்கு வேலை இல்லாமல் போயிடுமோ இல்லையா. அதனால் காதில் சொல்கிறானா அந்தளவுக்கு. அதுவும் இந்த ஸ்லோகத்தை விஷ்ணு புராண ஸ்லோகம் இது, இந்த ஸ்லோகத்தை அப்படியே நான்முகந்தர் வந்து அதில் ஆழ்வார் தமிழ்படுத்துகிறார். திறம்பேன் மென் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவிச்செவிக்கு. அந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ்படுத்துகிறார் ஆழ்வார் விஷ்ணு புராண ஸ்லோகத்தை. அந்த மாதிரி இப்போது இந்த வேதத்தை ஆழ்வார்கள் அப்படியே தமிழ்படுத்தியிருக்கா இல்லையா. ஆழ்வார்களுடைய இந்த அமிர்த வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு பிரபந்த பாசுரங்கள் அப்படியே வேதத்தையே ஒரு வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திவ்ய பிரபந்தங்கள் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு பாசுரம் இந் சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரம ஸ்வராட் அப்படின்றது வேதம். அது அப்படியே ஆழ்வார்கள் பாடுறா, அவனும் 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 அவனே மற்றுமெல்லாம் அறிந்தனமே அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளாதல் அறிந்தனர் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தேன். அப்போ எம்பெருமானுடைய நாமசங்கீர்த்தனத்தை நாம் எல்லாம் பண்ணின்றிருந்தால் அப்போ அந்த நாமசங்கீர்த்தனத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே வருவார்கள் அப்படின்னு தெரியுது. வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு வைஷ்ணவாம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம்னு சொன்னான். அந்தளவுக்கு நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய இதிகாச புராணங்களாக இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கட்டும் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தால் பெருமாள் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பெருமாளுக்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க பரம தேவதைகள் எல்லாரும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக நம் வீட்டு வாசலில் வந்து காத்துன்றிருப்பா அப்படின்றது இந்த பாசுரத்து மூலமாக நமக்கு தெரியுது இல்லையா. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத அபச்சாரம் ரொம்ப துக்கத்தை தரும்னு சொல்லியிருக்கா. இப்போ சுக்ரீவன் பகவத் அபச்சாரப்படுறான், மழைக்காலம் கழித்து வான்ற பெருமாள், அவன் வரலை அங்கேயே இருந்துட்டான். அப்போ லக்ஷ்மணனை போய் அனுப்புகிற, வாலி திறந்து வச்ச கதவு இன்னும் உனக்கு முன்ன மூடலை இன்னும் திறந்தா வச்சிருக்கு அப்படின்றார். அப்போ லக்ஷ்மணன் போகிறார், லக்ஷ்மணனை பார்த்த உடனே இப்போது அவனே வந்து மாறிவிடுறான் மொத்தமாகவே இல்லையா. அப்போது லக்ஷ்மணனை பார்த்த உடனே ஆஞ்சநேய மூலமாகவும் தார மூலமாகவும் லக்ஷ்மணனை பார்த்தவுடனே சுக்ரீவன் மாறிடுறான். ராமன் வந்து சேவிக்கிறான், சுக்ரீவன் வந்து ராமனை சேவிக்கிறார். சேவிக்கும்பொழுது ராமன் கோபப்படலை, அவனை குசலம் விசாரிக்கிறார். ஏன் அப்படின்னால் இப்போ நேராக தப்பு பண்ணிவிட்டு பகவானிடத்தில் போய் பிரார்த்தித்து நம் தப்பு அபராத க்ஷமம் பண்ணிக்கணுன்றதை காட்டிலும் பகவானுடைய பரமபக்தனாக இருக்கக்கூடிய பாகவதால் இடத்துலையே நம்ம தப்பை உணர்ந்து நாம் அபராத க்ஷமம் பண்ணிட்டுவிட்டாலே பெருமாள் அதனால் திருப்தி ஆகிடுவான் அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெரியறது இல்லையா. அம்பரீஷ உபாக்கியானத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல தூர்வாசர் அபச்சாரப்படுறார், பரமஜானி அவன், அவனுடைய துவாதசி விரதத்தை கெடுக்கிறார் தூர்வாசர் இல்லையா. தன்னுடைய ஜடையிலேருந்து ஒரு பெரும் பூதத்தை உருவாக்கி அம்பரீஷ சக்கரவர்த்தியின் இடத்துல பிரயோகம் பண்ணுறார். இது பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கு, தஸ்மை அதாத் ஹரிச்சக்கரம் பிரத்யநீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேனா பிரீத்தோ பிரத்யாபிரக்ஷணம் பிரயோகம் பண்ணுறா. அப்போ அம்பரீஷனுக்கு பெருமாள் கொடுத்த சுதர்சன சக்கரம் இருக்கு பாருங்கோ, அந்த சக்கரம் தூர்வாசரை துரத்தின்னு ஓடுறது, பூதத்தை பொசிக்கிட்டு தூர்வாசரை துரத்தின்னு ஓடுறது. துரத்தின்னு ஓடனா எல்லா இடத்துக்கும் ஓடுறார், எல்லா இடத்துக்கும் எதோ எதோ தாவதி தத்திர தத்திர சுதர்சனம்
துஷ்பிரசகம் ததர்ஷ அப்படின்னு நவமஸ்கந்தத்தில் இருக்கு. அப்படி ஓடுறார் 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 சுதர்சனும், பின்னாடி ஓடி துரத்திட்டு ஓடிண்டே இருக்கார் சுதர்சன ஆழ்வாரம். பிரம்மலோகம் போனார், அங்கே பிரம்மருக்கு பிரம்மா கைவிட்டார். அப்போ கைலாசவாசியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல போகிறார், ஈஸ்வரனும் கைவிடுறார். பெருமாள் இடத்துல போகிறார், வைகுண்ட நிகேதனாக இருக்கக்கூடிய நாராயண்கிட்ட போகிறார், நாராயண் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பகவான் அவரை கூட்டு மறுபடியும் சொல்கிறான், ஒரு உபாயம் சொல்கிறேன் கேட்குறேறான், என்ன பண்ண சொல்கிறியோ நான் பண்ணுற காத்துன்ட்ருக்கேன். அகம் து பக்த பராதீனா, நான் பக்திக்கு கட்டுப்பட்டவன், அதனால் எட்டினோடு இரண்டு எனும் கயிற்றினால் மனம் தன்னை கட்டி அப்படின்னு பக்தியினால் என்னை மகான்கள்லாம் கட்டி போட்டுடுறா. நீ ஒன்று பண்ணு, நீ போய் நேர அம்பரீஷன் இடத்துல போய் மன்னிப்பு கேளுன்ற. உடனே ஓடுறார் துர்வாசர் அம்பரீஷன் இடத்துல. அப்புறம் கதை போடுது இல்லையா, ராமானு பாஷகார் சாதிக்கிறா போல, பகவத் பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவித அனந்த அபச்சாரானு ஆரப்த காரியானு அனாரப்த காரியானு கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமான சர்வான் அசேஷதா க்ஷமஸ்வ, ஒரே போடா போட்டார் பாஷகாரர். அந்த மாதிரி ஒரு போய் பகவ தூர்வாசர் அம்பரீஷன் காலில் உழுந்த உடனே எல்லாம் பகவத் பாகவத்தால் அபச்சாரம் பாகவதாரத்தில் அபராதக்ஷமம் பண்ணிவிட்டாலே மொத்தம் போச்சுன்றது இதுலேருந்து தெரிகிறது. பெருமாளிடத்தில் போகணுன்ற அவசியமே இல்லை இல்லையா. அந்தளவுக்கு இந்த பாசுரத்தினால நமக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாயின்னு ஒரு அற்புதமான ஸ்லோக பாசுரம். போன பாசுரத்தினால தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பொழிய வேண்டும் சொன்னான். இப்போ இந்த பாசுரத்தில் இந்த மாதிரி பொழிய வேண்டும்னு சொல்கிறான் இல்லையா. கோபஸ்திரிகள் சொல்கிறத மழை பரிஜன்ய தேவத்தை கேட்குறான், அந்த கேட்குறதுக்கு ஏற்றா போல இவாள் கட்டளையிடுறான் இல்லையா. அப்படி ஆழிமழை கண்ணா இப்போது மண்டலாக்கார வருஷத்துக்கு நிர்வாகக்கணேன்னு கூப்பிடுறான் இல்லையா. மேகங்கள்லாம் சூழ்ந்து ஏகமாக மழை பொழியினோம், அப்படி பொழிஞ்சால் பிரம்மாண்ட கர்ப்பம் கும்பவருத்தி இப்படின்லாம் பிரயோகம் பண்ணுவார். இப்படி ஏகமாக மழையை பொழியினோம், மழை பொழியறதுக்குன்னு வேதத்தில் விசேஷமான மந்திரங்கள் இருக்குது. மாருதமசி மருதா அழகாக மந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி மழை நிற்கிறதுக்கும் மந்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா. அப்புறம் ஊர் எண்ணெய் வார்த்தார் போலே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பெரிவாக எடுக்கிறார். இந்த இடத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத உதாரணம் காட்டுறா. அபியங்க ஸ்நானம்னு உச்சந்தலையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு ஊறினா எண்ணெய் தலையில் இறங்கி கண்ணு குளிர்ச்சி ஆகும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பம்லாம் நீங்கும். அப்படி பூமி வெப்பமாக இருக்குது, அந்த வெப்பம் தாபம் நீங்கிறபடியாக மழையை பொழியணும். ஏதோ ஒரு பத்து நிமிஷம் பிழைஞ்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா. சில சமயம் பார்த்தா தெரியும் படபடபடன்னு பொழியும், உடனே நின்றுடும், வெறும் மண் வாசனை மட்டும்தான் வரும், அது பிறகு மழையே பொழியாது இல்லையா. அது மாதிரி அந்த மாதிரி பொழியக்கூடாது, நன்னா பொழியணும் மழைன்னு சொல்கிறான். கந்தவதி பிருத்திவின்னு சொல்கிறது சாஸ்திரம், பூமிக்கு இயற்கையான குணம் சுகந்தம் இல்லையா, நல்ல வாசனை. எத்தனையோ சுகந்தங்களுக்கு இருப்பிடமாக இருக்குது பூமி இல்லையா. மண் வாசனைன்றது மேலிருந்த வாரியாக வரக்கூடிய வாசனை, அப்படி இல்லாமல் பூமி பூர்ணமாக குளிரணும்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு மேகங்கள் நிறைய சூழ்ந்துண்டு மண்டலமிட்டு நிற்க வேண்டும்னு சொல்கிறார். அப்படி நின்னா தான் பர்ஜன்ய தே அப்படி நின்னா தான் மழை நன்னா பொழியும்னு சொல்கிறான். இப்போ பர்ஜன்ய தேவதை ஒளிவு மறைவு இல்லாமல் மழையை பொழியினோம் அப்படின்னு இதிலே நமக்கு தெரிகிறது இல்லையா. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து. அப்போது மதுராந்தகத்தில் மழை பெஞ்சுது, கருங்குழியில் மழை பெய்யலை. இப்போ இந்த காலம் அப்படி இருக்குது இல்லையா. பத்து கிலோமீட்டருக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒரு வாட்டி மழை பெய்யுறது, அஞ்சு கிலோமீட்டரில் மழை பெய்யுறது பார்த்தா அப்புறம் மழையே அது தாண்டி பார்த்தா மழையே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று நீ கை கரவேல் இல்லையா, ஒன்றும் ஒரு ஒரு விதமான பட்சபாதமும் இல்லாமல் நீ நன்றாக மழையை கொடுக்க வேண்டும்னு சொல்கிறான். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி, ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகள்லாம் பாருங்கள். ஆழியுள் புக்கு அப்படின்னு ஆழியில் புக்குன்னு சொல்லாமல் ஆழியுள் புக்குன்னு சொல்லியிருக்கா நாச்சியார். எவ்வளோ அழகாக, எவ்வளோ அழகான வார்த்தைகள். சமுத்திர அலை அடிக்கிறது இல்லையா, டமால்னு எடுத்துக்காமல் முழு சமுத்திரத்துக்குள்ளே போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறார் பர்ஜன்ய தேவதையை கட்டளையிடுறான் இல்லையா. ஏதோ நுனியில் இருக்கிற கொட்டையில் தேங்கி இருக்க தண்ணியை எடுத்துன்னு மேலே போயிட்டு அதை பொழியாதே எங்களுக்கு அது வேண்டாம்,
ஆழியுள் புக்கு, ஆழ்கடலில் புகுந்து ஜலத்தை எடுத்துக்கோன்னு சொல்கிறான் இல்லையா. மேக தேவதைகளை கூப்பிட்டு கிட்ட இருந்து கொண்டு வர சமாச்சாரமாக, அதாவது கொண்டு வர சமாச்சாரமாக இருக்கக்கூடாதுன்றான். ஏ பர்ஜன்னி தேவதையே, எங்காத்து பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது, அந்த குட்டையிலேருந்து தண்ணி எடுத்தும்போது என்னை திருப்பி கொடுக்காதேன்னு சொல்கிறான் இல்லையா. இப்படி ஒரு பாகவத்தால் இப்படி கட்டளையிடுறா ஒரு தேவதைக்கு. இப்போ நடு சமுத்திரத்துக்குள்ளே புகணும், ஆழியுள் புக்கு, அங்கேருந்து முகர்ந்து கொண்டு போகணும் இல்லையா. ஆர்த்து அப்படின்னா கர்ஜித்துன்னு அர்த்தம், ஏறி மேலே வர வேண்டும்னு. இந்த வெளுப்பான மேகங்கள்லாம் சமுத்திரத்துக்கு போய் நீரை மொண்டுண்டு வருமா, நீரை மொண்டுண்டு வந்து கண்ணங்கரேல்னு கருத்து போய் வர வேண்டும்னு சொல்கிறான். கருப்பாக இருக்கணுன்றா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போன பாசுரத்துக்கு இந்த பாசுரத்துக்கு சங்கதி ரொம்ப அழகாக இந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒவ்வொரு பாசுரத்துக்கு சங்கதி ஒன்றுமோ இல்லையோ. பாடியன் முதல் நாள் உபன்யாசத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன், நாராயணனே நமக்கே பறை தருவான்ற இடத்துல சொன்னதுக்கு தான் பார்க்கடலுள் பையத்துன்ற பரமநடி பாடின்னு சொன்னான். இப்போ அதுக்கேற்றா போல தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு சொன்னான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தாலும் இந்த இடத்துல ஊழி முதல்வன் உருவம் போல் கை மை மெய் கருத்துன்றான். இப்போ யார் அவன், ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்கும் உகர்ந்து கொடார் தேரி. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, எப்படி அப்பேற்பட்ட எப்படி நீ கருப்பாக இருக்கணும் அப்படின்னால் ஊழி முதல்வனை போல் கருப்பாக இருக்கணும்னு. ஊழி முதல்வன் யார், எல்லாவற்றுக்கும் முதல்வன் அவன் தான் இல்லையா. சர்வ ஜெகத் காரண கருத்தா அவன் தான், ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் அவன் தான். வேதம் சொல்கிறது இல்லையா, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபிசம் விசந்தி தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. வேதம் சொல்கிறது அப்போது எதா இமானி பூதானி ஜாயந்தே, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணாத்து இமானி பூதானி ஜாயந்தே, இந்த பூதங்கள் எல்லாம் அவனிடத்துலேருந்து இந்த ஜெகத் அவனிடத்துலேருந்தே உண்டாச்சு. ஏன்னா ஜாத்தானி ஜீவந்தி, இந்த நாராயணனாலே இந்த ஜெகத்து ஜீவிச்சுட்டுருக்கு. எத் பிரயந்த் அபிஷம் விஷத்தி, இந்த ஜெகத்து எவனிடத்தில் லயத்தை அடையிறது, சாட்சாத் நாராயணனிடத்திலே இந்த ஜெகத்தானது லயத்தை அடையிறது. அப்போது இதெல்லாம் சொன்னபடினால சர்வத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னால் எம்பெருமான்னு தெரிகிறது இல்லையா. அப்பேற்பட்ட மூவேழு உலகுக்களுக்கும் நாசனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சர்வத்துக்கும் பிரதம பீஜனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஆலமரத்து வித்தாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இல்லையா. இதெல்லாம் எப்படி தெரிகிறது அப்படின்னால் பிரம்மனா ஜெகத்காரணத்துவம் லட்சணம். இப்போது ஜெகத்காரணத்துவத்தை, ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை எம்பெருமான்கிட்ட இருக்குது அப்படின்னால் எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் எம்பெருமான்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு இப்போ சிவாஷியத்தில் பிரதமாத்தியாயத்தில் அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்போ தோஷ பரிகாரங்கள்லாம் பண்ணி இல்லையா. அவ்வியாப்தினா ஒன்று, அதிவியாப்தினா ஒன்று, அசம்பவம்னா ஒன்று. இப்போது வந்து ஒரு பசு இருக்குது, அந்த பசு எப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாடு பசுமாடு வந்து வெளுப்பாக இருக்கும்னு ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிறோம், அவன் பசுவே பார்த்ததில்லை. ஆனால் பசுமாடு வெளுப்பாக இருக்கும் அப்படின்னா அது திறந்து சரி வெளுப்பாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அவன் வெளுப்பாக இருக்கிறதுலாம் பசு அப்படின்னு நினச்சிட்டுறான். அவன் எதிர போகிறான், அங்கே ஒரு சிவப்பாக ஒரு பசு, கருப்பாக ஒரு பசு, பாதி கருப்பாக ஒரு பசு, பாதி வெள்ளையாக ஒரு பசு வருது. அப்போது இந்த சொன்ன லட்சணம் பூர்த்தியாக பசுமாட்டில் இல்லாதபடினாலே அதாவது அதுக்கு அவ்வியாப்தி தோஷம்னு பேர். சொன்ன லட்சணம் தோஷம் இல்லாமல் அந்த வஸ்துவில் பொருந்தணும் இல்லையா. லக்ஷேக தேசே அவருத்தித்வம்னு சொல்லுவா சாஸ்திரத்தில். அப்போது நம்மளால் சொல்லப்பட்ட லட்சணமானது அந்த லட்சியத்தில் இல்லை, அது அவ்வியாப்தி இல்லையா. இன்னொன்று பசுவுக்கு கொம்பு இருக்கும்னு சொல்கிறோம், கொம்பு இருந்தால் பசுன்னு சொல்கிறோம். உடனே எறும்பு மாட்டை பார்க்குறான், அது கொம்பு இருக்குது. ஆடு பார்க்குறான், கொம்பு இருக்குது. மான் பார்க்குறான், கொம்பு இருக்குது. சரி பசுவையே பார்க்குறான், கொம்பு இல்லாத பசுவும் இருக்குது. அப்போ இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னால் அது அதிவியாப்தி. லட்சியாத்து அந்நத்திர வர்த்தமானத்துவம், லட்சியத்தை காட்டிலும் கொம்பு வேறு இடத்துல இருந்ததுன்னா. இப்போது எறும்பாட்டிலையும் கொம்பு இருக்குது இல்லையா, ஆனால் கொம்பு இருக்கிறது பசுமாடுன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால் அதுக்கு அதிவியாப்தின்னு பேர். குதிரைக்கு கொம்பு இல்லை, கொம்பு இருக்குதுன்னு சொன்னால் அது அசம்பவம். அது மாதிரி பிரம்மத்தின் இடத்துல இந்த ஜெகத்காரணத்துவத்தை சொல்லும்பொழுது இது அதிவியாப்தி அவ்வியாப்தி அசம்பவ தோஷங்கள்லாம் இல்லாமல் ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்கார் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். அப்போ பெருமாள் சர்வவியாப்பியாகவும் சர்வ அந்தர்யாமியாகவும் நமக்கு இருக்கான். அவனே பிரதம பீஜன், அவனே முதல் பெருமாள், அதாவது அவனே காரணகர்த்தா எல்லாத்துக்கும், சகல லோகத்துக்கும் அவனே அதிபதி, அவனே நாதன் அப்படின்றதெல்லாம் எங்கே தெரிகிறது அப்படின்னால் இந்த ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்ற பாசுரத்தை வரிகள்னால தெரியாது. ஊழி முதல்வன் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் விஷ்ணு புராணத்தில்,
விஷ்ணு சகாஷாத்து உத்பூதம் ஜகத்து தத்ரைவச்ச ஸ்திதம் ஸ்திதி சம்யம் அகர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்ச சஹா. இல்லையா, இந்த ஜெகத் எங்கே உண்டாச்சு? விஷ்ணுவினுடைய சகாஷாத்து, விஷ்ணுவினுடைய விஷ்ணுவிடத்திலிருந்து உண்டாச்சு. தத்ரைவச்ச ஸ்திதம், விஷ்ணுவிடத்திலேயே இருக்குது இந்த ஜெகத்து. ஸ்திதி சம்யம் அகர்த்தாசௌ, எல்லாமே பெருமாள் தான் பண்ணுறான். அப்போ இந்த ஜெகத்தும் அவன்தான், ஜெகத்துக்கு காரணமாக இருக்கிறதும் அவன்தான். அப்போ எல்லாம் அவன்றது தெரியுது. சயேவ சிருஜ்யா, சயேவ சர்க்ககர்த்தா, சயேவ பாதி அத்தி ச பால்யதேச்சா. இல்லையா, பிரம்மாத்ய அவஸ்தாபி அசேஷமூர்த்தி விஷ்ணு வரிஷ்டோ வரதோ வரேன்யான்னு விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம் இது. சயேவ சிருஜ்யா, அவனே சிருஷ்டிக்கக்கூடிய பொருட்களாக ஆறான், அவனே சிருஷ்டிக்கிறான். சயோ பாத்தி அத்தி, சயோ பாத்தி, சயோ அத்தி, சயோ பரிபாலிய தேச்ச, அவனே தான் காப்பாற்றுறான், அவனே தான் ஸ்திதி பண்ணுறான், அவனே தான் வழி நடத்துகிறான், அவனே தான் வந்து லயமும் பண்ணுறான். பிரம்மாத்திய அவஸ்தாப்பி அசேஷமூர்த்தி, எந்த அவஸ்தையாக இருந்தாலும் அவன் தான். விஷ்ணு வரிஷ்டா, விஷ்ணு தான் சிறந்தவன் எல்லாத்தையும் காட்டிலும் அப்படின்னு தெரியுது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில் முதல் ஸ்லோகம், இதுவும் பெருமாள் தான் நான் தன்னு சொல்கிறது. ஜென்மாத்திய ஏதோன்வயாத் இத்தரத்தார்த்தேஷு அபிக்னஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாயாதி கவையே முக்கியந்தி யத் சூரயா தேஜோவாரி மிருதாம் யதா விநிமயோ எத்திர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமகி அப்படின்னு எல்லாமே அவன்தான்னு சொல்லியிருக்கு. இல்லையா, இப்போ கலியன் சொல்கிறார் ரொம்ப அழகாக, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரண கர்த்தான்னு சொல்லிட்டு, மஞ்சாடு வரை ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே அடக்கி வச்சுண்டு ஆலை இலையில் ஒரு குழந்தையாக வரான் அவன், அவன் தான் காரணகர்த்தா. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அறவின் அணையான்னு திருப்பநாழ்வார் சாதித்தா போலே அவன் ஆலை இலையில் வரக்கூடிய சர்வ காரணகர்த்தா அவன். அவன் நளிர்மதி சடையனும் நான்முகக் கடவுளும் தளிரொலி இமையவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலநீர் தீகால் சுடரிர் விசும்பும் மலர் சுடர் பிரிவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரந்து ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமாயனை. இப்போ எல்லாத்தையும் தன்னுள்ள வச்சுருக்க பெருமாள் அவ பெருமாளேன்னு திருவாசிரியத்தில் சொல்கிறார் ஆழ்வார். இப்போ அந்த அளவுக்கு பெருமாள் இப்படி இருக்கான். அப்போ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கிறது. அப்போ அவன் எப்படி இருக்கானோ அதை போல நீ வரணும்னு சொல்கிறான் ஆச்சியார். இல்லையா, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக பாருங்கள், பத்மநாபன் ஒரு திருநாமத்தை இங்கே சொல்கிறான். இல்லையா, அங்கே உத்தமன்னு சொன்னான். அந்த உத்தமனை பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல பத்மநாபன் அப்படின்னு ஒரு ஊழி முதல்வன் யார் அப்படின்னா பத்மநாபன் அர்த்தம். ஊழி முதல்வன்னு சந்தேகம் வந்துடும் இல்லையோ, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான். உடனே சந்தேகம் வந்துட போகிறதோன்னு பையத்துயின்ற பரமநடி பாடி நான் பார்க்கடலுள் பையத்துயின்ற நாராயணன்னு எவனோ ஒருத்த கைலாசத்தில் இருக்கவன் நாராயணன் போல இருக்குன்னு நினைச்சிட போகிறாளுன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துட போகிறதுன்னு பார்க்கடலில் பையத்துயின்ற பரமநடி பாடின்னு போட்டான். சரி, பார்க்கடலில் நிறைய பேர் பையத்துயின்றன்ருக்கா இல்லையா, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்கா போல் இருக்கு. இப்போ யாரோ ஒருத்தனா, ஐயோ பார்க்கடலில் நிறைய பேர் இருக்காள் அவா கிடையாது. அப்போ யாருன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரோ அவன் தான் அப்படின்னா. சரி, உத்தமன் எப்படிப்பா இருப்பான்? ஊழி முதல்வன் உருவம் போல் இருப்பான், ஊழி முதல்வனாக இருப்பான். சரி, அந்த ஊழி முதல்வன் யார் கிளியராக சொல்லுங்க அப்படின்னா, அந்த ஊழி முதல்வன் பத்மநாபன். சரி, எத்தனையோ திருநாமங்கள் சொல்கிறேன்னு அர்த்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்ல போகிறான். எத்தனையோ அவன் எங்கே தான் இருக்கான்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொன்னான். இப்போ அந்தளவுக்கு பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னின். பாழியன் தோளுமுடிய விசாலமான தோல் இல்லையா, ரொம்ப அழகான தோள்கள். பத்மநாபன்ற திருநாமத்துக்கே அழகிய தோள்களை உடையவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இப்போ பாகுஷ்ச அயம் அவஷ்டப்தா எஸ்ய லோகா மகாத் எஸ லோகோ மகாத்மனஹான்னு ராமாயணத்தில் ஒரு அழகான ஸ்லோகம். இப்போ ராமன் கையை நீட்டினா அந்த கைக்குள்ளே சர்வமும் அடங்குமா இல்லையா, அந்தளவுக்கு இருக்குமா அவனுடைய கைகள். இது சிறிய திருவடி சொல்கிறார் சீதா பிராட்டிகிட்ட. அந்தளவுக்கு இருக்கும் கையும் நாச்சியாத்திரமடி சொல்லும்பொழுது, பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதுன் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார்.
ஒரு திருக்கரத்தை நீட்டினான்னா உபய விபூதியும் அதுக்குள்ளே அடங்கிடுமா, வெளியில் எதுவுமே போகாது. அப்போ பத்மநாபனை யாருக்கு தெரியும் அதுன்னா, பத்மநாபனை சேர்ந்தவாளுக்கு இது தெரியும் இல்லையா. கெடும் இடாரா இடராயெல்லாம் கேசவாவென்ன அப்படின்னு திருவாயுமொழி ஆழ்வார் சாதிச்சா போல, அந்தளவுக்கு ஒரு பத்மநாபனுடைய ஒரு பாழியன் தோளுடையவன் யாருன்னு கேட்டால் பத்மநாபன் நம்மளால் சொல்ல முடியும். நமக்கு எத்தனையோ துன்பங்கள் இருக்குது இல்லையா, அந்த துன்பங்கள் எல்லாமே அவனை சேவிச்சா போயிடும். ஆனால்தான் ஆழ்வார் சொல்லும்போது அனந்த பத்மநாபனுடைய க்ஷேத்திரத்தில் கெடும் இடரெல்லாம் போய்விடும்னு சொன்னார். அப்படிப்பட்ட வசந்த திவ்ய க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம்னு. அதுதான் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியார் சொல்லும்பொழுது ஊழி முதல்வன் சொல்லிட்டு உடனே பத்மநாபன் சொன்னான் இல்லையா. பத்மநாபன்ற சப்தம் சாட்சாத் ஊழி முதல்வன்ற சப்தத்தை வலியுறுத்துறதா இருக்குது இல்லையா. பகவானுடைய உதர பந்தம் பத்மம், பகவானுடைய வயிற்றுக்கு சம்பந்தப்பட்டது பத்மம், அவனுடைய அதரம் பத்மம், நேத்திரம் பத்மம், பகவானுடைய அதரம் அந்த இரண்டு உதடுகளும் பத்மம். பத்மம்னா தாமரைன்னு அர்த்தம். நேத்திரம் அவனுடைய கண்கள் தாமரை, இது சொல்லவே வேண்டாம். கப்யாசம் புண்டரீகமே அக்ஷினின்னு ரொம்ப அழகாக இருக்குது உபனிஷத் வாக்கியம். அஸ்தம் பத்மம், திருவடி பத்மம், எல்லாமே பத்மம் இல்லையா. அப்படி கம்பனே வர்ணிக்கிறான் இதை. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு, இரு சுடர் இரு புறத்தேந்து ஏந்து அலர்த்த, திருவடும் பொலியவோர் செம்பொன் குன்றின் மேல், வருவ போல் கலுரன் மேல் வந்து தோன்றினான். யஜ்ஞபூமிக்கு பரமாத்மா வரான் இல்லையா. வர்ணிக்கும்போது கம்பன் சொல்கிறான், கருமுகில் தாமரை காடு பூத்துன்னு சொல்கிறான். அவனோ கருமுகில் இல்லையா, நீருண்ட மோகம் மேகம் போன்றவன். அவன் எப்படி இருப்பான், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு சொன்னால் போல இருப்பான். ஆனால் அவன் திருமேனி முழுக்க எப்படி இருக்குன்னா, தாமரை காடு பூத்து அப்படின்னு சொன்னான். அவன் உடம்பெல்லாம் தாமரை காடு பூத்தா போல இருக்கிறான். அதனால தான் பகவானுடைய நேத்திரம் தாமரை, அதரம் தாமரை, தொப்புள் தாமரை, திருவடி தாமரை, அஸ்தம் தாமரை, மகாலட்சுமி. அதனால்தான் அவங்ககிட்ட வாசம் பண்ணுறதுனால, அகலகல்லேல் இறையும் நின் அலர்மேல் மங்கையும் உரைமாறுபன்னு வாசம் பண்ணுறபடினாலே, அவள் பத்ம வனத்தில் அவள் வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா. பத்மவனம் எது, பகவானுடைய திருமேனி தான் பத்மவனம். அதனால்தான் அந்த பத்மவனத்தில் மகாலட்சுமி ரொம்ப ஸ்பஷ்டமாக அவள் வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது இல்லையா. அப்படி பெருமாள் இந்த பத்மநாபன்ற திருநாமம் எம்பெருமானுக்கு ரொம்ப வசத்தியாக கிடைச்ச திருநாமம்னு. இப்போ ஊழி முதல்வன் யார், பத்மநாபன் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு தோன்றதுங்க. இப்போது பிரம்மா லோகத்தை சிருஷ்டிக்கிறார், சிருஷ்டித்து 1000 கோடி யுகங்கள் தபஸ் பண்ணுறார், நாராயண சிவன் நாராயண தியானம் பண்ணுறார் இல்லை. அவர் உட்கார்ந்துருக்க இடத்த தெரிஞ்சுட்டு அது மூலமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக அந்த லோகத்துக்கு வேதங்களை உபதேசம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் லோகத்தை சிருஷ்டிக்கிறார். இது ஒரு சிருஷ்டி கிரமம். மறுபடியும் போகிறார், மறுபடியும் வரார், மறுபடியும் போகிறார், மறுபடியும் வர்றாருன்னு எப்படி தெரியுதுன்னா, தபஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்றதை மகாபாரதம் சொல்கிறது. எப்படி எத்தனை நாட்கள் தபஸ் பண்ணார்னு, யுககோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கிய திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தவானிச்சு சுஷ்ரும. மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்கான்னு தெரியுது. இப்போ பெருமாளை தியானம் பண்ணி, பத்மத்தில் தியானம் பண்ணி, பத்மத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியை இப்படி அந்த பிரம்மா இந்த மாதிரி ஒரு பதவி, பிரம்ம பதவியை பெற்றுக்கொள்கிறார் அப்படின்றது மகாபாரத மூலமாக தெரியுது. அதனால் பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம் பொறி போல் நின்றது இருந்ததுன்னு சொன்னான். பத்மநாபனுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய ஆழி போல் மின்னி நீருன் அதாவது கார்மேகம் வந்துருத்து, அவன் திருமேனி போல கருக்க வேணும்னு சொன்னான். அது கருத்துடுத்து அடுத்து மின்னல் ஓணும்னு சொல்கிறான் இல்லையா. நரசிம்மாவதாரம் இந்த இடத்துல பேசப்படுறதா பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுக்கிறான். மின்னல் ஆழி போல் மின்னின்றது இந்த இடத்துல நரசிம்மாவதாரத்தை சொல்கிறதா எடுக்கிறான். இப்போ மின்னல், மின்னல் போல் ஒரு அவதாரம் பண்ணணும், மின்னலை போல் ஒரு அவதாரம் பண்ணான் பெருமாள். இந்த அவதாரத்தை மின்னல்னே அத்தர்வண வேதம் சொல்கிறது, வித்யுத் சக்திஹி அப்படின்னு நரசிம்மாவதாரத்தை அத்தர்வண வேதம் வர்ணிக்கிறது. நரசிம்மாவதாரத்தை மின்சாரம்னே வேத வாக்கியம் இருக்குது, மின்சாரம்னே சொல்லக்கூடிய வேத வாக்கியம். இப்போ அந்த வேத வாக்கியத்தை எடுத்துட்டு இல்லையா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்பொழுது இந்த நரசிம்மாவதாரத்தை மின்னலுக்கு சமானமாகவே வியாக்கியானம் பண்ணுறாள். பரமாத்மா எம்பெருமான் தூணை பிளந்துண்டு
வெளியில் வரான். நமக்கெல்லாம் தெரியும் தேசிகன் அப்படி அழகாக ஸ்லோகம் பண்ணுறார், ஸ்தூனா பிதாமகிய பூத்துன்னு பண்ணுறார் ரொம்ப அழகாக. இப்போது சொல்லும்பொழுது கம்பன் சொல்கிறான், மின்சாரம்னே சொல்கிறான், ஒரு மின்னல் மின்னியது தேஜோ புஜிஷ்டம் மகா தேஜஸ் அப்படின்னே சொல்கிறான். பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் எட்டும் பகிரண்டம் முதல் மற்றும் முதல மற்றும் அளந்தது அப்புறத்து செய்கை யார் அறிந்து அறையர் கிற்பார் கிளர்ந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலும். அப்படி சுதர்சனாழ்வாருக்கும் நிருசிம்மனுக்கும் அப்படி ஒரு பெருமை. எப்படி நிருசிம்மன் தோன்றினாலும் அதை மாதிரி சுதர்சனாழ்வார் போல நீர் மின்ன வேண்டும்னு சுதர்சனாழ்வார் இங்கே ஆழி போல் மின்னின்னு ஒரு உதாரணம் எடுக்கிறார் நாச்சியார். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நம்ம பார்க்கலாம் நிருசிம்மனுக்கும் சுதர்சனாழ்வாருக்கும் அப்படி ஒரு பெருமை. ரெண்டு பேரும் ஒன்றாதான் சேவை சாதிப்பா எல்லா கோவில்கள்லையுமே. நிருசிம்மனுக்கு இருக்கக்கூடிய சக்தி சுதர்சனாழ்வாருக்கும் பூர்ணமாக இருக்குது. நிருசிம்மனை போலவே சுதர்சன ஆழ்வாரும் மின்றார், அதனால்தான் நாச்சியார் ஆழி போல் மின்னி அப்படின்னு சொன்னான். இப்போ சுதர்சன ஆழ்வார் போல் மின்ன வேண்டும்னு சொல்கிறா. ஹே சுதர்சனா மகாஜுவாலா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவளும் பிரார்த்தனை பண்ணுறான் சுதர்சன ஆழ்வார் போல மின்ன வேண்டும்னு சொல்கிறான். இப்போது கிருஷ்ணாவதாரத்தில் தெரியும் ஜெயத்ரதன பெருமாள் எப்படி வதம் பண்ணுறான்னு. இப்படி வதம் பண்ணுறான், சூரியனை மறைச்சி சுதர்சன ஆழ்வாரை வச்சு சூரியனை மறைச்சி அர்ஜுனனை கொண்டு ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்ணுறான். இப்போ சூரியனையே மறைக்கக்கூடிய சக்தி சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டு. சுவாமி தேசிகனே சாதிக்கிறார் இல்லையா, நவகிரக தோஷத்தை நிவர்த்திக்காகவும் துஷ்ட பிரேத பிசாச்ச பூத கணங்கள்லாம் கிட்டேயே வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்லோகங்களை அனுகிரகம் பண்ணுறார் இல்லையா. பிரதிபடஸ்ரேணி பீஷணா அப்படின்னு ஒரு அழகாக ஒரு ஸ்லோகங்கள் சின்ன ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் பண்ணுறார் இல்லையா. அப்படி இந்த ஆழி எப்படி மின்னுமோ இல்லையா, அப்போ அந்த ஆழி எப்படி மின்னுமோ அதுபோல் நீயும் மின்ன வேண்டும்னு சொல்கிறான். இது அதிகார சங்கிரகத்துலேயும் ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. புருடன் மணிவரவாக பொன்றா மூல பிரகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் மருள் வாளுரையாக ஆங்காரங்கள் சார்ங்கம் சங்காக மனம் திகிரியாக இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலாய வனமாலையாக கருடன் உருவாமறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற அனேன். திகிரின்னா இங்கே சக்கரம்னு பேர் இல்லையா. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தத்துவம், சக்கரமும் ஒரு தத்துவம், மனஸ்தத்துவம் எப்படி ஒரு தப்பு தத்துவமோ அப்படியே மாதிரி இதுவும் ஒரு தத்துவம். மனசு எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ அது மாதிரி சுதர்சன ஆழ்வாரும் ஒரு இடத்துல நிற்க மாட்டார், ஓடிண்டே இருப்பார். பக்தர்களை காப்பாற்றுறது தான் அவருக்கு கடமையே. சுதர்சன நமஸ்துப்யம் சகசிரார்ச்சுத பிரியானே பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் அம்பரீஷன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் இல்லையா. சகசிரார்ச்சித பிரியா ஆயிரம் அறங்கள் உடையவன் அவன்றது தெரிகிறது. அப்போ அந்த மாதிரி நீ வந்து ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றது இருந்ததுன்னு சொல்கிறான். இப்போ மின்னலை தொடர்ந்து இடி சப்தம் இல்லையா, இப்போ இடி இடிக்கணும். இப்போ வலம்புரி போல் நின்றது இருந்ததுன்னு சொல்கிறான் இல்லையா. கும்பலோட கோவிந்தான்னு சமாச்சாரம் கிடையாது, வலம்புரி சங்க போல் நின்று அதிர்ந்து பெய்யணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது தன் சக்தியை காட்டக்கூடிய சப்தமாக நின்று அதிரணும். தத சங்காஸ்ட பேரியஸ்ட பணவானக கோமுகாக சகசைவாபியன்யன்யந்த சசப்தஸ்துமுலோ பவத்துன்னு பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்திலே வருது இந்த ஸ்லோகம். பீஷ்மர் சங்கத்தை எடுத்து ஊதுறார் இல்லையா, கௌரவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஊதுறா யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு கிளம்ப கவச்சத்தை எடுத்து போட்டுக்கிறார் பீஷ்மர். துரியோதனன் வரான், குருவிருத்த பிதாமகா பாண்டவர்களை எத்தனை நாட்களில் சம்ஹாரம் பண்ணி முடிச்சிருவேர் அப்படின்னு கேட்குறான். பீஷ்மருக்கு உள்ளுக்குள்ளே வருத்தம், துராத்மா அவளை போய் கொல்ல சொல்கிறானேன்னு நினைக்கிறார், மகாபாபின்னு நினச்சினார். துரியோதனா நீ கேட்ட கேள்வியை மறுபடியும் கேளுன்றார். கேட்குறான், பஞ்ச பாண்டவர்களை எத்தனை நாட்களில் கொல்லுவேர் சொல்லுங்கோன்னு கேட்குறான். நாள் எதுக்குடா எனக்கு, ஒரு நிமிஷத்துலேயே அஞ்சு பேரையும் முடிச்சிருவேன், ஐந்து பேர் ஐந்து பானம் போடுவேன்னு நினச்சியா, அதுவும் இல்லை ஒரே பானத்தை பிரயோகம் பண்ணி அஞ்சு பேரையும் முடிச்சிருவேன் அப்படின்றார் பீஷ்மர். உடனே எகிரி குதிக்கிறான் துரியோதனன். பீஷ்மர் ஆனால் யோசித்து பார்க்கிறார், ஆனால் அப்படின்னு ஒன்று போடுறார் ஒரு பதம், யோசிச்சுட்டு ஆனால் அப்படின்னு சொல்கிறார். ஆனால்னு ஒரு பதம் வந்துடுறதுனால கஷ்டம்னு அர்த்தம். சொன்னோடனே துரியோதனன் நினைக்கிறான், என்ன சொல்ல போகிறான், சர்வதா ரக்ஷகன் சர்வத்திர ரக்ஷகனான வாசுதேவன் அவள் பக்கம் இருக்கான் இல்லையா,
அப்படி அவள் பக்கம் இல்லாமல் போனான்னா அவள் அடிச்சிருவேன், அவள் பக்கம் இருக்கிறதுனால முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான். உடனே சொன்ன உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல துரியோதனனுக்கு. அப்போ கிருஷ்ணன் எப்படி பண்ண முடியும்னு, சங்கத்தை பீஷ்மர் ஊதினார், எல்லாரும் ஊதினார், ஒரே கோஷம். அதுபோல் பாண்டவர் கட்சியிலையும் ஊதினான், பாஞ்சதன்யம் ரிஷிகேஷா தேவரத்தம் தனஞ்சயா பௌண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹான்னு அவாவா தனித்தனியாக தங்க. இப்போ பீஷ்மர் ஊதினார், எல்லாரும் ஊதினா, எல்லாருடைய துவனியும் ஒரே மாதிரி கேட்டது. இங்கே எல்லாரும் ஊதுறா, பெருமாள் பாஞ்சதன்யத்தை எடுத்து ஊதுறான், அவாவா தேவரத்தத்தை எடுத்து தனஞ்சயன் ஊதுறான், இல்லையா பௌண்டரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரன், ஒவ்வொருத்தரும் எல்லாரும் மொத்த பேரும் ஒவ்வொருத்தரும் சங்கத்தை எடுத்து ஊதுறா, எல்லாம் தனித்தனி துவனியில் கேட்கறது. அவாவா அவ சக்தியை தனித்தனியாக காட்டுறா. அது மாதிரி நீயும் தனித்தனியாக காட்டுகின்றான் ஆச்சியார் இந்த இடத்துல, இல்லையா. சகோஷோ தார்தராட்சராணாம் ஹிருதயானி வேதாரயத்து நபஸ்த பிருத்திவியும் செய்வ துமுலோ வியனுநாதயத்துன்னு அந்த சப்தம் சர்வ லோகத்தையும் ஒடுக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஊதனவனே திருதராட்டிரன் கௌரவர்கள் எல்லார் ஹிருதயத்திலையும் பயத்தை உண்டு பண்ணுறது, இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு சப்தத்தை நீயும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நாச்சியார் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாருங்க முறைத்த தாழாதே சாருங்க முறைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடேன்னு சொன்னான், இல்லையா. வாழ உலகினில் பெய்திடாய் சாருங்க முறைத்த சரமழை போல் தாழாதே. ராமபிரானுடைய பராக்கிரமம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படுறது. சக்கரவர்த்தி திருமகன் தேசிகன் சாதிக்கிறா போல ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயானே ரகுவீரகத்தில் சாதிக்கிறார். திருவேந்திபுரத்தில் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான மங்களாசாசனம் பண்ணுறப்போ அவர் வாக்கில் இப்படி ஆவிர் பவிக்கிறது. அதுவும் பல்லாண்டு பாடுறார், இல்லையா, கத்தியம் பண்ணுறார், ஸ்லோகம் பண்ணாமல் மகாவீர வைபவம்னு கத்தியம் பண்ணுறார். இப்போ ராமபிரானத்தில் எத்தனையோ திருக்கல்யாண குணங்கள், அதில் வீரம்ன்ற ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் ரொம்ப அழகான குணம், இல்லையா. ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டபிய மகத்தனுஹூ அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லா போல அவனுடைய தனுஷ் இருக்கே ரொம்ப வசந்த தனுஷு, அதை பிடிச்சிட்டு நிற்கிறான் பெருமாள். அதை கையிலேருந்து நிற்க கோதண்ட ராமனாக நிற்கும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. வாமே கோதண்ட தண்டம் நிஜகர கமலே தட்சிணே பானமேகம் பஷாத் பாகேச்ச நித்யம் ததத்தம் அபிபதம் அபிமதம் சாசிதூ நீரபாரம் வாமே அவாமே வசபியாம் சகி நீலத்ததனும் ஜானகி லக்ஷ்மணாபியாம் ஷியாமம் ராமே ராமம் பஜேகம் பிரணத ஜனமன கேத விச்சேத தக்ஷம் அப்படின்னு ஆனந்த ராமாயணத்தில் சமர்த்த ராமதாசர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ராமன் நிற்கிற அழகு அப்படி இருக்குது. ராமபிரான தியானம் பண்ணணும். உயர்ந்த ஸ்லோகம் இது. தியானம் பண்ணுற விஷயங்களில் யார் அவனை வணங்குறாருன்னா, மனசில் கிளேசம் யாருக்கு இல்லையோ அவள் வணங்குறா. அவள் யார் அவளை சேவிக்கிறாளோ அவளுக்கு இருக்கக்கூடிய கிளேசங்கள் எல்லாத்தையும் நிமிஷ நாயில் போக்கடிச்சிட்றான். அந்தளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவன், சக்தி உள்ளவன் சக்கரவர்த்தி திருமகன். ஆனால் தான் சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது கோதண்டத்தை திருக்கரத்தில் பிடிச்சின்ட்டுருக்கான், அந்த நுனி ஆகாசத்தை இடிக்கிறது, ஆகாசத்தில் கோடு போடுறது, அவ்வளவு பெரிய தனுசு, அதில் சரத்தை போட்டு பூட்டி ராமபிரான் நிற்கிற அழகை பார்த்தா லோகமே நடுநடுங்கிறது. ஆனால் தான் தாழாதே சாருங்க முதைத்த அப்படின்னு சொன்னான். அப்போது இப்போ சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா, அகில ஜெகததீத புஜபல வரபல தச லபன லபன தசக லவண ஜனித கதன பர வச ரஜனிச்சர யுவதி விலபன வச்சன சமவிட்டய நிகம சிகர நிகர முகர முக முனிவர பரிபணித்தாம். வில்ல பிடிச்சி நிற்கிற அழகே ஒரு அழகு தான், இல்லையா. அதுலேருந்து எத்தனை சரங்கள் வருதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா, இல்லையா. அத்திர அரக்கன் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதித்தன்னு சொன்னார் சுவாமி தேசிகன். இவ்வளோ அழகான வார்த்தை. அப்போது சர வருஷம் வருஷிக்கிறான், சரங்களாகிற அம்பு மழை பொழியிறது அவ்வளவு வேகம். அப்போ அந்த மாதிரி நீ வேகமாக பொழியணுன்ற, வாழ உலகினில் பெய்திடும் நாங்களும் மார்கழி நீராடன், அப்போ அந்தளவுக்கு நீ வந்து பொழியினோன். ராமனுடைய பானம் ராட்சசர்களை அழிச்சுது. ஏ பர்ஜன்ய தேவத்தையே அந்த ராம பானம் போல் நீ வருஷிக்கணுன்றா. பட பட படான்னு மழை கொட்டணும். இதில் அனுகூலர் பிரதிகூலர்ன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே எல்லாரும் வாழ உலகினில் பெய்திடாய், இல்லையா. எல்லாரும் சமமாக வாழணும், அந்த மாதிரி நீ பொழியணும்னு சொல்கிறான், இல்லையா.
அவருடைய இந்த இடத்துல அவருடைய திருவுள்ளத்தை, நாச்சியாருடைய திருவுள்ளத்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். அப்போது துஷ்டர்கள் வாழணும் அப்படின்றா, ஏன்னா துஷ்டனும் நல்லவனாக மாறிடுவானோ அப்படின்ற மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கருணாமூர்த்தினி அஜ்ஞான நிகிரகம்ன்றதே தெரியாது அப்படின்னால துஷ்டர்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறாவோ, துஷ்டனாகவும் மாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பிரகிருதி சம்பந்தத்தினாலன்ற இந்த சம்பர்க்கத்தினால தோஷ குணங்கள் சம்பவிக்கிறதுனா இல்லையா. சுவாமி தேசிகன் முதல்ல சொன்னால் போல சுவாமி தேசிகன் காட்டுறாரு இல்லையா ரகசிய திரைசாரத்தை, மாதா பியேக்கா பிதா பியேக்கான்னு அந்த அற்புதமான ஒரு சத்சங்கம் இருந்தால் தான் வரும். ஆதிசங்கரை காட்டுறாரு சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிஸ்தல தத்துவம், நிஸ்தல தத்துவே ஜீவன் முக்திகின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சத்சங்கம் இருக்கணும். சத்சங்கம் இருந்தால்தான் இந்த மாதிரியான இடங்கள் என்ன எண்ணங்கள் வரும். வாழ உலகினில் பெய்திட சமுத்திரத்தில் பொழிய வேண்டாம். ஏன் உலகினில் ஒரு பதம் போட்டால் சமுத்திரத்தில் பொழியாதீங்கோ, தயவு செய்து லோகத்தில் பொழியுங்கோன்னு. அப்போ தான் எல்லாராலையும் மார்கழி நீராட்டம், மார்கழி நீராட்டமானது பண்ண முடியும்னு இந்த பாசுரத்தினால சொல்கிறான். சில பெரியவாள் இந்த பாசுரத்தை சொல்லும்பொழுது இந்த பாசுரத்தை மேகத்துக்கு ஆச்சாரியர்களுக்கு ஒப்பாகும், மேகங்கள் ஆச்சாரியர்களும் மேகங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சில உபமானங்கள்லாம் காட்டுறா ரெண்டு பேருக்கும். ஆச்சாரியர்களுக்கும் மேகங்களுக்கும் பலவிதமான சாமியம் உண்டுன்னு சொல்கிறா இல்லையா. ஒரு 10 வகைகளில் சாமியத்தை நிரூபிக்கிறான். மேகங்கள் எப்போவுமே உப்பு கடலில் போய் அந்த ஜலத்தை எடுத்து மதுரமாக்கி பொழியிறது நமக்கு. அதேபோல் ஆச்சாரியர்களும் வேதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துண்டு இல்லையா மந்தமதிகளுக்கு எப்படி போக்கியமாக இருக்குமோ, எதை சொன்னால் அவளுக்கு பிரயோஜனம் இருக்குமோ அதை சொல்லி அவளை திருத்தி பணி கொள்கிறார்கள். மேகங்கள் லோக ரக்ஷணார்த்தமாக பெய்யறதுகள் இல்லையா. ஆசிரியர்களும் லோகத்தை ரக்ஷணம் பண்ணுறதுக்காகத்தான், ஆச்சாரியர்களும் லோகத்தை ரக்ஷணம் பண்ணுறா. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரியும் சாலக்கிராமகிரியும் நிசேவிய ரமதே ராமானுஜோயம் முனிகின்னு சொன்னால் போல சகல திவ்ய தேசங்கள்லையும் சகல க்ஷேத்திரங்களிலும் எழுந்தொழி ஆத்மோஜீவனார்த்தமாக அர்த்த விசேஷங்களை பொழிவதற்காகவே ஆச்சாரியர்களும் மேகங்களுக்கு சமமாக இருக்கா இல்லையா. மேகங்கள் மழை பொழியிறது, பள்ளமான இடங்கள்லாம் நிரப்புறது. அதுபோல் ஆச்சாரியர்களும் சதுபதேசங்களை சொல்லி எப்படி மேகங்கள் பள்ளமான இடங்களை நிரப்புறதுகளோ அதுபோல் நீச்சர்களை உஜ்ஜீவிதம் பண்ண, நீச்சர்களை நல்லவர்களாக்குறா, மந்த மத்திகளை நல்ல புத்திமான்களாகிற ஆச்சாரியர்கள். மேகம் எப்பவும் வருஷிக்காது, எப்பயோ ஒரு சமயம் தான் வருஷிக்கும், அது கால விசேஷங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆச்சாரியர்களும் சமய விசேஷங்களை வச்சுட்டு தான் சதுபதேசம் பண்ணுவா இல்லையா. அனதிகாரிகளுக்கு பண்ணக்கூடாது, கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்திரையும் அதாப்பிவான்னு சொன்னால் போல் பரீட்சை பண்ணி தான் சதுபதேசத்தை பண்ணணும். மேகங்கள் பிராரப்த காலங்களில் பெய்யாமல் பல வகை துக்கங்களை உண்டாக்குறது. அதுபோல் ஆச்சாரியர்களும் நமக்கு தேவையான சமயங்களில் சதுபதேசத்தை பண்ணாமல் போயிட்டான்னா தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், தேசிகன் சாதிச்சா போல் அந்யசேஷத்துவ பிரமம், ஸ்வரக்ஷணே சுவான்வய யோகிதா பிரமம் இல்லையா, பந்தாவபாச லோலத்துவம், விஷய பிராவண்யம், இது மாதிரியான கெட்ட விஷயங்களில் நாம் போயிடுவோம். அதனால் மேகங்கள் சரியான காலத்தில் மழையை பொழியணும், ஆச்சாரியர்களும் நமக்கு சரியான காலத்தில் சதுபதேசம் பண்ணணும். மேகங்கள் எவ்வளோ வருஷித்தாலும் திருப்தி அடைகிறது இல்லை, கைமாறி எதுவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. அதே மாதிரி ஆச்சாரியர்களும் நமக்கு எவ்வளவு போதித்தாலும் திருப்தி அடைகிறது இல்லை, மேலும் மேலும் போதித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி போதிக்கிறதுனால நம்மக்கிட்ட எதை கைமாறும் அவள் எதிர்பார்க்கறது இல்லை. மேகங்கள் சில காலங்களில் சில நீர்த்துளிகளை பெய்ந்து ஓஞ்சிடுறது, மற்றொருகள் வேறு சமயத்தில் இல்லைன்னா அபரிமிதமாக பொழிகிறது. அதுபோல்
ஆச்சாரியர்களும் சில சமயம் மந்திரோபதேசங்கள் பண்ணுறார், செவியில் அக்ஷரங்களை மந்திரோபதேசங்கள் பண்ணி அஷ்டாட்சரங்கள் முதலான மந்திரங்களை செவி காதுகள் காதில் சொல்கிறார். மற்ற சமயத்தில் பார்த்தால் காலக்ஷேபமாக விஸ்தீர்ணமாக அர்த்தத்தை ரொம்ப ரொம்ப நேரமாக சாதித்து எந்த எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொல்கிறார். மேகங்கள் வீதிகளில் ஜலத்தை வரிசித்து நிஷ்பலமாக்கும், தெருவில் போய் மழை பெய்யும் இல்லையா, சிப்பிகளில் போய் பொழிஞ்சு முத்துக்களை உண்டாக்கும், ரத்தன பூஷணங்கள்லாம் அதனால் உண்டாடுது. அதே மாதிரி ஆச்சாரியர்கள் சில விசேஷமான வியக்திகள் இடத்துல உபதேசிக்கப்படுற அர்த்தங்கள் அனவதானத்தினாலேயும் நிஷ்பிரயோஜனத்தினாலேயும் எல்லாம் வீணாக போயிடுறது உண்டு. ஆச்சாரியர்கள் இந்தவா இவான்னு பார்க்காம ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னா அதுக்கு காது கொடுத்து கேட்கலன்னா நிஷ்பிரயோஜனமாக போயிடும். இதே சில விசேஷமாக மேதாவிகள் இடத்துல சொன்னான்னா அது விசேஷமான ஒரு புட்டி அடைந்து சுவாமி தேசிகன் போல பல கிரந்தங்கள் எப்படி சுவாமி தேசிகன் சாதித்தாரோ அது மாதிரி எப்படி கிடாம்பி அப்புள்ளாச்சார் போன்ற மகான்கள் இடத்துல இல்லையா சுவாமி தேசிகன் அத்தியனம் பண்ணி அந்த அத்தியனத்தினுடைய பலமாக எத்தனையோ ரகசிய கிரந்தங்களை சுவாமி தேசிகன் சாதித்தாரோ அதுபோல மேகங்கள் தண்ணீரை மழையை நதிகள்லேயும் தடாகங்கள்லேயும் கிணறுகள்லேயும் பொழிந்து சர்வோபஜீவியமாக மழையை ஆக்கிறது. அதுபோலவே ஆச்சாரியர்கள் சத்பாத்திரங்களில் தேசிகன் போல் இருக்கக்கூடிய சத்பாத்திரங்களில் வருஷிக்கிறபடியினால் அர்த்தங்களை சொல்கிறபடியினால் அந்த பரம்பரை இன்றளவிலும் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தையா முனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொன்ன போல அந்த பரம்பரை இன்றளவும் அப்படியே நின்றுருக்கு. தேசிக பரம்பரையில் வந்தவா எல்லாரும் அப்படியே அதே போலேயே இன்றளவும் நமக்கு உபதேசம் பண்ணிட்டு தான் இருக்கா. அந்த மாதிரி சில வியாக்கியாதாக்கள் தேசிய மேகத்துக்கும் ஆச்சாரியனுக்கும் இந்த பாசுரத்தில் ஒரு ஒற்றுமை சொல்கிறதாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இன்னையோடு இந்த இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு ஐந்தாவது பாசுரம் தாசன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரின் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.